Welcome back to my channel, Smile for Health Vlogs. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரிங் முறுக்கு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஒரு கடாயில நம்ம ஒரு கப் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு, நம்ம சீரகம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, வெறும் மிளகாத்தூள். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி கொச்சாச்சு, இதில் நம்ம அந்த தண்ணி அளந்த கப்புலேயே ஒரு கப்பு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ரிங் மாதிரி பண்ணலாம். வாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க, நல்லா மெலிசா தேய்ங்க. இப்போ நம்ம இதை எடுத்து ஆள் காட்டி விரலில் வச்சு நம்ம அப்படியே லைட்டாக சுற்றிக்கோங்க. அப்படியே இதை கட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா அமுக்கி விட்டீங்கன்னா ஒரு ரிங்கு ஷேப்புக்கு வந்துச்சு பாருங்க. நாங்கள் முன்னாடியே ஒன்றுன்னு செஞ்சு பார்த்துருக்கோம் பாருங்க, ரிங்கு வந்துடுச்சு. நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு ரிங்கு வரலன்னா காரா சேவ் மாதிரி நீட் நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு நாங்கள் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம், நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம இதை எடுத்து ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ ஒன்று ஒன்றா நாங்கள் விட்டுறோம். இந்த மாதிரி பபுள் வரதெல்லாம் நல்லா அடங்கினாதான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சவுண்டு பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்க, கிறிஸ்பினஸ் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க, சூப்பராக வந்துருக்கு. இவ்வளோ சூப்பராக வந்துருப்பாங்க, டேஸ்டாக இருக்கு. நல்லா ஒரு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.